வணக்கம் மக்களேஸ், இன்னைக்கு நம்ம காட் பர்த் ரிவியூ தான் நான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து காலையிலேயே எஃப்டிஎஃப்எஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, காலா ஷோவை நான் போயிட்டு வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃப்எஸ்டி டீம் என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்களோட சேர்த்து வந்து விசில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது இது தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ எஃப்எஸ்டி என் வீடு, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்போ என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணி நிறையா என்ன சொல்கிறது பாட்டு பாடி கிபுவே அது இதெல்லாம் கொடுத்து நல்லா எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க அந்த ஷோவையே. அப்புறமா வந்து 9 o'clock போல் படம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் 1-2 தடவை படத்தை வந்து பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து சில கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்து படத்தை வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கறியும் வந்து நான் ரிவ்யூ பண்ணல. ஸோ எனக்கு வந்து படத்தில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சி என்னென்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பாய்லர் பண்ணாமலே இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தளபதி ரேட்டிங்க, தளபதி என் இளைய தளபதி ரெண்டு பேர்த்து ரேட்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரெண்டு கேரக்டருமே வந்து அழகாகவே வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் எனக்கு வந்து ரெண்டுமே ஒன்றா தெரியல, இவங்க ரெண்டு பேருமே வேற ஆளாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஓகேயா, அதில் வந்து வெங்கப்பிரபு வந்து ரொம்பவே கிளியராக இருக்காரு, அந்த விஷனில் வந்து எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. முக்கியமாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே வந்து அப்பா மகன் கேரக்டர் நம்ம தளபதி பண்ணார்னா அப்பா கேரக்டர் தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு இடத்துல பெருசாக ஓங்கி நிற்கும். ஓகேயா, இந்த படத்தை நின்றுச்சு தான். ஆனால் கேரக்டரிஸ்டிக் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இளைய தளபதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரை மட்டும் அவரை வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. சீரியஸாகவே அது ஒரு மாதிரி சைக்கோத்திக் வில்லனாக இருந்தார், வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக எதிர்பார்க்கல, இப்படி வந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தளபதி என்ன கொடுப்பாரா அப்படின்ட்டு. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் நான் சைசவிலேயே எனக்கு வந்து கதைகள் வந்து நம்மளை பிடிப்பணும் பிடிக்கிறதுனால ட்ரெய்லர்லேயும் நிறையா விதமான விஷயங்களை வந்து நான் ப்ரிடிக் பண்ணேன். அதில் முக்கால்வாசி ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேயா, ஸோ அது நல்லாவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் எனக்கு அது ஒரு ஃபன்ல. ஓகேயா, அதை தான் நான் சொல்கிறேன். டாப் ஸ்டார் பிரபுதேவா, அப்புறமா அந்த கோபுரத்தோட வில்லனவர் அவர், ஜெயராம் சார், இவங்க எல்லாருமே அவங்க கூடத்தோட பக்கா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லைலாவாக இருக்கட்டும், நம்ம ஸ்னேகாவாக இருக்கட்டும், ஸ்னேகா வாவ் அவ்வளோ அழகாக இருக்காங்கப்பா. இந்த வயசுலேயும் வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம தளபதியாக இருக்கட்டும், ஸ்னேகாவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், இவங்களாம் இருக்காங்க தெரியுமா. இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து யங்காக காமிச்சிடலாங்க, ஆனால் வயசான தொடர காட்டுறது ரொம்பவே நீங்கள் மெனக்கூடணும். ஏன்னா அவங்க ஏஜ் வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. அதுவும் நம்ம த்ரிஷா வயசாக சொல்ல தேவையே இல்லை, வேறு லெவலில் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்களாம். அழகாக இருக்கிறவங்க விட அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன். அதாவது இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்னேகாவும் நம்மளோட தளபதியும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. என்னை வந்து லைட்டாக வந்து வசிக்கிற டச்சு கொடுத்தது தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் படத்தில் இன்னொரு விஷயமா பிடிச்சிருந்துச்சுங்க, நம்ம தளபதி வந்து ஒரு சண்டை சீனில் வந்து கார் எடுத்துக்கிட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அந்த இடத்துல வந்து ஸ்னேகாவும் அப்புறமா ஒரு அவங்களோட பையனும் இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஒரு பியூட்டி பண்ணியிருந்தாருன்னா, நம்ம வெங்கப்பிரபு அந்த பையனோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணியிருந்தார். எப்படின்னா அவன் பையன் வந்து அவங்க பையனுக்கு வந்து அவங்க அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹீரோ தானே. ஸோ வந்து அவங்க அப்பா அப்படி வந்து ஸ்டன் மாதிரிலாம் பண்ணிருக்கும் போத அவன் மைண்டில் ஓடுது ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு. அது ஒரு அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் வந்து அவனுக்கு சுச்சுவேஷன் புரியல, சின்ன பையன் தானே, அதனால இப்போ இன்னும் சீக்கிரமாக போவான், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவா சொல்கிறது அதெல்லாம் செம்ம டச்சாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வில்லனுங்க வந்து துரத்திட்டு வருவாங்க, பா சீக்கிரம் ஓடுப்பா சீக்கிரம் ஓடுப்பா, வந்துட்டுருக்காங்க சொல்கிறது, அது எல்லாமே வந்து அழகாக கேப்சர் பண்ணியிருந்தேன் நம்ம விபி. அதில் வந்து எந்த ஒரு குறையும் அவர் வைக்கல, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்கப்பிரபுங்க, மனசை வந்து ஃபென் பாய் சம்போனா என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். நம்ம தலைக்கு அடுத்து, அதாவது எந்தெந்த இடத்துலாம் வந்து மக்கள் வந்து ஆரவாரம் பண்ணி கொண்டாடுவாங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து 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 வச்சுருக்காரு ஃப்ரம் த பிகினிங் டு எண்டிங். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, அது நல்லா ஊக்கம் இருந்தால் நான் சொல்லணும். அதுவும் அந்த ஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸில் ஒன்று கிரிக்கெட்டையும் நம்ம தளபதியும் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க, வா வாட் அ ஸ்க்ரீன் பிளே அண்ட் வாட் அ டைரக்ஷன், வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பர்டிகுலர் பர்ஷன், அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருந்தார். இந்த வயசானாலும் த லயன்ஸ் ஆல்வேஸ் லயன், அதெல்லாம் வந்து சொல்லும் போது வேற லெவலில் பியூர் கூஸ் பூமா இருந்துச்சு, சாவடியா இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில இடத்துல வந்து பிஜிஎம் ஓகே கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சுங்க. ஓகேயா,
பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, இஸ் ஃபைன். அதுவும் வந்து என்னது, டாக் டு த காட் சம்திங் லைக் தட், அது அது ஒன்று. அந்த ஒரு ரிதம் பாட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து படத்தில் வந்து டெக்னிக்கலாக வந்து படம் நல்லா ஸ்ட்ராங்கான படம் தான், அதில் டவுட்டே கிடையாது. பட் அதில் சில இஷ்யூஸும் இருக்குது, ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் போயிடலாங்க. நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் ட்ராகியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ராகி எதனால் வருதுன்னா, அன்வான்ட் பாடல்கள், அந்த பாடல்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஸ்பாக்லாம் வந்து தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு பாட்டு, அதை ரிமூவ் பண்ண நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு போட்ட பொருள் செலவு வந்து இன்னும் கொஞ்சம் டிஏஜிங்க்கு போட்டிருக்கலாம், இல்லைனா சிஜிஐக்கு போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சிஜிஐலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சுங்க. அது பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யங்கஸ்ட் தளபதி காட்டும் போத, அதாவது நாளைய திருப்பு தளபதி இருக்காரு, அதை காட்டும் போது அந்த உருவத்தை காட்டும் போத ரொம்ப அடி வாங்கிடுச்சு. கண்ணுலாம் ஒரு மாதிரி ஓரி, லைக் ஒரு மாதிரி பார்க்க முடியல. நான் ரெண்டு தடவையுமே படத்தை பார்த்தேன்னா, ரெண்டு தடவையுமே வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவுக்கட்டாக இருந்துச்சு. அது இன்னும் அவங்க எதாவது டெவலப் பண்ணலாம், மேபி இப்போ டைம் கிடச்ச கூட டெவலப் பண்ண முடியாமல் தெரில, பட் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சீனை கம்மி பண்ணியிருக்கலாம். மேபி வந்து நம்ம மோன்ஸருக்கு அதிகமான போர்ஷன் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அழகாக அச்சீவ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபேஸில் வந்து உயிர் இல்லைங்க, உயிர் தெரியல, அது அதனால தான் வந்து நமக்கு ரொம்ப ஃபேக்காகவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்தை வந்து சிஜியில் உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி நைஸ், நல்ல ஒரு ட்ரை, பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபை, பட் நல்ல ஒரு அட்டம், ஓகேயா? அதுவுமே செலவு பண்ணி ஆகணும், செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து படம் பார்க்கும் போத வேறு யாரும் நீங்கள் கொண்டு வந்திருந்தாலே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், ஏன் இவரை கொண்டு வரீங்க பர்டிகுலராக எனக்கு அப்படின்னு, எனக்கு அப்படி தான் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. ரெண்டாவது, ப்ரொமோஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சுங்க. நம்ம இந்த பர்டிகுலர் சீன் நான் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வந்திருக்கலாம் மேபிலா. ஏன்னா எனக்கு மட்டும் இந்த ஃபீல் வரல, கூட போன நிறைய பேருக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஒரு தடவை இல்லைங்க, நான் ரெண்டு தடவை படத்தை பார்த்தேன், ஓகே? இதான் இது, அதுதான் நான் ப்ரூஃபாக காட்டுறேன். ரெண்டு தடவையுமே எனக்கு அதே மாதிரி தான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு மக்கள்கிட்ட. ஸோ எனக்கு தெரில அது ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு, பட் நல்ல ஒரு அட்டம், ஓகேயா? அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி வந்து பாடல்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி அந்த பாடல் டீசெண்டாக தான் இருந்துச்சு, அது நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து பூந்துலாட பார்த்துருக்காங்க. பட் தியா லைக் ஹாஃப் குக்னு சொல்லலாங்க, ஓகேயா? முழுசாக சமைச்சு முடிக்கல, ஹாஃப் குக்காக தான் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் டிலேயாக இந்த படத்தை வெளியாகிக்கிறதா, இன்னும் கொஞ்சம் அவுட்புட்லாம் வேறு லெவலில் தாறுமாறாக வந்திருக்கும். எஸ்பெஷலி நாளை திருப்பெலாம் வந்து கொண்டாட வேண்டிய தளபதி, ஓகேயா? பட் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜா, மனசனோட மியூசிக் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைங்க, சீரியஸாகவே இல்லை. எந்த பாடலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை, ரொம்பவே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி மட்டை வேணால் டீசெண்டாக இருந்துச்சுங்க, மட்டை டீசெண்டாக இருந்துச்சு. மட்டையில் வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் அதையும் வந்து நான் ஒரே ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ப்ரிடிக்ஷன். அதெல்லாம் நடக்கும்போது செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. விசில் போட விட 100 மடங்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, மட்டும் சாங் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் படத்தில் வந்து சில கேமியோஸும் வந்திருக்கு, அந்த கேமியோ நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, நல்ல ஒரு டச்சாக இருக்குது. அதுவும் வந்து அவங்களோட ஃபேன்ஸியை வந்து நீங்கள் பிடிச்சி இந்த படத்தை கொண்டு வரனால, அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஒரு மூவ், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் அவ்வளோதாங்க, இதுதான் எனக்கு நான் சொல்ல நினைக்க வேண்டியது. நான் சொன்ன ஸ்பாய்லரே பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். எனக்கு கூட விரைவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்போயிலரோட ரிவ்யூ வரும். ஸோ அதை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு வருஷத்தை மனசை பண்ணியிருக்கிறாரு, அதுவும் நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி பண்ணால் இப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் வேறு லெவலுங்க, ஓகேயா? அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா, நம்மளோட விபியோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து விபி வில்லனுங்க.